அனைவருக்கும் வணக்கம். நான் தூத்துக்குடி மீனவர். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ்கோடி வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி சாப்பிட்ட நம்ம மோனிஸ் ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னா ரொம்ப நாள் ஆகிட்டு வந்து சாப்பிட்டு மாதக்கணக்கில் ஆகிட்டு அப்போ சாப்பிட்டு போனது அந்த அக்கா சமைச்சு கொடுத்த ருசி வந்து நம்ம எச்சு ஊறிக்கிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி தனுஷ்கோடிக்கு வர ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அதனால் வந்து இன்றைக்கி ஒரு மீனை முழு மீனை பொறிக்க சொல்லியிருக்கேன். என்ன மீன் பொறிக்க சொல்லியிருக்கோன்னா குருவில மீனை பொறிக்க சொல்லியிருக்கோம். அதை பொறிச்சு தருவாங்க. அதோட சாப்பிட்டுட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். ஆசையாக இருந்துச்சு, மறுபடியும் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதனால் தேடி வந்தாச்சு. அங்கே கரவலை இழுத்துட்டு முடிச்சுட்டு நேரம் இங்கே தான் வந்துட்டுருக்கோம். இது சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். மறக்காமல் நீங்களும் தனுஷ்கோடி வந்தீங்கன்னா நம்ம மோனிஸ் ஹோட்டலுக்கு வாங்க. வெளியவே ஹோட்டலுக்கு வெளியவே பூச்செடி இருக்கும். பூச்செடினா இந்த அரளி செடி இருக்கும், பார்த்தால கண்டுபிடிச்சிடலாம். எம்எம்எஸ் ஹோட்டல், மறக்காமல் வாங்க. ஏசிலாம் என்ன ஏசி எத்தங்க? அதான் அட 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 டே உங்கப்பா ஏசி மாத்தி ராசா இருக்கணும் அக்கா. லிங்கா பூலிங்க அக்கா லிங்கா என்ன லிங்கா ஐஸ் பட்டி Thank you.
இலைய போட்டுட்டாங்க இப்போ சோறு காண்டி வெயிட்டிங்ல இருக்கேன் ரொம்ப பசிக்கு இந்த காலையில இருந்து நான் சாப்பிடாமே இருக்கேன் எவ்வளவு பெரிய மீன் பாருங்க குருவுல வேங்கி வச்சாச்சு ஒரு ஜானுக்கு இருக்கு சூப்பரா இருக்கு நல்ல அழகா அக்கா கட் பண்ணி வச்சிட்டாங்க சைடுல சில சின்ன சின்னதாவே கட் பண்ணி எல்லா இடத்துலயும் மசாலா புடிச்சு போயிருக்கு பக்கத்துக்கு அவ்வளவு அழகா இருக்கு அதுக்கு வெங்காயம் சின்ன சின்னதா வெட்டி கொடுத்துறாங்க வெங்காயம் எலுமிச்சப்பழம் சோறும் சுட சுட இருக்கு மீன் குழம்புக்காண்டி வெயிட்டிங் அதுக்குள்ள மீனை சாப்பிடுவோம் குழம்பு வந்து முரளி மீன் குழம்பு எடுத்து போட்டோன்னு கண்டுபிடிச்சாச்சு அதில் முருங்கைக்காவும் போட்டிருக்காங்க இதுதான் முரளி மீன் பார்த்துக்கோங்க குழம்பும் சுட சுட இருக்கு சோறும் சுட சுட இருக்கு மறுபடியும் வர்றதுக்கு காரணமே குழம்போட டேஸ்ட் தான் ரொம்ப சூப்பராக இருந்தாங்க உரப்பும் சரி புளிப்பும் சரி அப்படியே எங்கள் வீட்டில் வைக்கிற மாதிரியே இருக்கும் குழம்பு அதனாலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து குழம்பு உண்மைக்கும் சூப்பராக இருக்குங்க நம்ம வீட்டில் ஒரு சாப்பாடு மாதிரியே முரளி மீன் என்ன குழம்பு மீனில் தனுசோடி ஹோட்டலில் வந்து மீன்லாம் எப்படி வந்தோம் பின்னாடி கரவுளை இழுப்பாங்க கரவுளை இழுத்து அந்த மீனை வாங்கிட்டு தான் இவங்க குழம்பு வைப்பாங்க காலையிலேயே வர்ற மீனை வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு யாருக்கு மீன் வேணுமோ எந்த மீன் வேணுமோ கேட்டு நம்ம பொறிச்சு வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அதனால உடனே உடனே கிடைக்கும் பொறிச்சு மீன் பார்க்கவே இல்லையில எப்படி எடுத்து பார்த்தீங்களா மக்கள் சூப்பராக வெட்டி வச்சுருக்காங்க இதுவும் சூடாக இருக்கு கூட எலுமிச்சப்பழம் கொஞ்சம் அந்த வேலை பார்த்ததில் கையெல்லாம் வெட்டி வெட்டி வச்சிருக்கு அதனால காந்து கை பொறிச்சு மீன் வேற லெவலில் இருக்குங்க சூப்பராக இருக்குங்க முருங்கா நல்லா சின்னதாக வெட்டி போட்டிருக்காங்க நல்லா உரப்பாக இருக்கா சூசுங்க ஆனால் சூப்பராக இருக்கு குழம்பு பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குது
இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சதா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. வீடியோல குறைகள் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க தனுஷ் கூட இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம மோனிசா ஹோட்டலுக்கு வாங்க. அடையாளம் சொல்லிட்டேன், வெளியே வந்து அரளிச்செடி நிற்கிண்டு பூ பூவா இப்போ அழகாக பூத்துருங்க, சூப்பராக இருக்கும். அந்த கடையில் வந்து நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்க, உண்மையாக சூப்பராக இருக்கும். நாங்கள் எங்கள் சைடு எங்கள் வீட்டில் வந்து எப்படி குழம்பு வைப்போமோ அதே குழம்பு இருக்குது, வேறு எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. எங்கள் வீட்டில் எப்படி வைக்கிற குழம்பு தான் அதே தான். இங்கே இந்த வீடியோ பார்த்தா எல்லாமே சூப்பராக இருக்குது, மீனும் சரி குழம்பு சரி எல்லாமே செம்மையாக இருக்குது. நீங்களும் வந்து சாப்பிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.